Hi friends, this is Nivita. In the video, 12th standard science, page number 3, unit 1, electrostatics lesson, basic properties of charges, abdingra topic da pakaparo. So, charges kanu ursula basic kana properties irukku, okay va? So, adha da pakaparo. Moonu properties irukku. First, enna nu pathinga electric charge abdingrathu. Appana enna arthona, ovvoru particle me vandu ovvoru charge irukku abdingrathu da idhula, okay va? So, idhula modhala introduction mari enna solla varanga abdina, ovvoru object in the universe vandu atoms ala made a irukku. Atoms kulla vandu protons, neutrons, electrons ella இருக்கு. ஸோ திஸ் ப்ராப் இந்த பார்ட்டிகல்ஸ் தான், இந்த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்குன்னு ஒரு சில மாஸ் இருக்குது, ஓகேவா? அது வந்து அண்ட் இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அது இப்போ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆட்டம்ஸால் மேடாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம்ல. பார்ட்டிகல்ஸ் பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஆட்டமால் மேடாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டம்ஸ்க்கு வந்து ஆட்டம்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே மாஸ் இருக்கா. ஸோ அதனால தான் வந்து பார்ட்டிகல்ஸ்க்கும் மாஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம்ல. அதே மாதிரி பார்ட்டிகளை பற்றி சொல்லும்போது நமக்கு சார்ஜ் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் வருது. சிமிலர்லி எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறதும் வந்து அனதர் இன்ட்ரென்ஸ்டிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ப்ராப்பர்ட்டி, பார்ட்டிகல்ஸோட ஒரு இன்ட்ரென்ஸ்டிக் அப்படின்னா உள்ளார்ந்த ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு பேசிக்கான ஒரு பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அதோட பார்ட்டிகளோட எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சார்ஜஸை பற்றி நிறைய வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க 19th and 20th century. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ், சார்ஜோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐனா ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலும். எப்போவுமே நம்ம ஒரு சார்ஜை பற்றி சொல்லும்போது அதை வந்து கூலும்ல தான் சொல்லுவோம், பின்னாடி படிப்பீங்க, ஓகேவா? அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன்னா என்னது? பாதுகாக்கிறது, ஓகே. சார்ஜஸ் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் ஃப்ராக்லின் வந்து என்ன வந்து ஆர்கியூ பண்ணார் அப்படின்னா, வென் ஒன் ஆப்ஜெக்ட் வந்து அனதர் ஆப்ஜெக்ட் கூட நம்ம வந்து ரப் பண்ணும்போது, லைக் நம்ம தடவும்போது, சார்ஜஸ் வந்து ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னார், ஓகேவா? பிஃபோர் ரப்பிங், நம்ம அந்த மாதிரி ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்குது. இப்போது இங்கே வந்து ஒரு சில்க் கிளாத் வச்சுக்கலாம், இங்கே கிளாஸ் வச்சுக்கலாம். ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து நியூட்ரல் நியூட்ரலாக இருக்குது, பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை, ஓகேவா? பட் ஆனால் நம்ம வந்து ரப் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி இந்த சார்ஜஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் ராடை வந்து நம்ம சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ரம் கிளாஸ், கிளாஸில் இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து சில்க் கிளாத்துக்கு வந்துடுது, ஓகே? எல்லா சார்ஜுமே இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் சார்ஜுமே சில்க் கிளாத்துக்கு வந்துடுது. அப்போ எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கிளாஸ் என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும்ல. ஆஸ் அ ரிசல்ட், கிளாஸ் ராட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் சில்க் கிளாத் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடுது. ஸோ அப்போ இந்த அப்சர்வேஷன்லேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சார்ஜஸ் வந்து யாருமே க்ரியேட் பண்ணல, யாரையும் டெஸ்ட்ராயும் பண்ணலை, பட் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கன்சர்வேஷன் லா. நார்மலாகவே நம்ம வந்து நிறைய பாதுகாப்பான சில லாஸ் அதெல்லாமே படிப்போம், கன்சர்வேஷன் ஆஃப் வேர்ல்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிப்போம். ஸோ அதில் வந்து இந்த இதுவும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா, இந்த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த உலகத்தில் யூனிவர்ஸில் வந்து டோட்டலாக எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ, ரொம்ப கோடி எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும், கோடிக்கு மேலேயே இருக்கும், ஓகேவா? ஸோ அவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, ஓகேவா? அதை வந்து யாருமே வந்து செய்யலை, அது வந்து யாரையுமே டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ஜுமே யாருமே செய்யவும் முடியாது, யாரையும் அந்த சார்ஜஸை டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸில் நெட் சார்ஜ் இந்த சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி ஜீரோ. ஸோ மொத்தமாக நம்ம சார்ஜ் கால்குலேட் பண்ணும்போது அது ஜீரோ. அதாவது இப்போ வந்து எவ்வளோ அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது அது எல்லாமே வந்து என்ன ஆகிடும்னா, எனக்கு நியூட்ரலைஸ் ஆகி ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஜீரோன்னு ஆகிடும். அதை தான் சொல்கிறாங்க நெட் சார்ஜ், நெட் சேஞ்ச் இன் சார்ஜ். அந்த சேஞ்ச் இன் சார்ஜ் அப்படிங்கிறது நெட்டுன்னா எனது டோட்டலாக சொல்லும்போது அது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டிசேஷன் என்னது? நம்ம வந்து இப்போ வந்து அதை ஒரு எண் மதிப்பில் சொல்ல போகிறோம், ஓகேவா? ஸோ வாட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் த நேச்சர். நம்ம நேச்சர்லேயே பார்க்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நேச்சர், ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்னா என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, எக்ஸ்பிரிமெண்ட்டில் த சார்ஜ் அந்த எலக்ட்ரான் வந்து மைனஸ் இ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சார்ஜ் அந்த ப்ரோட்டான் வந்து ப்ளஸ் இ அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதில் இ அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். சார்ஜுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு யூனிட் சொல்லியிருப்பாங்களே, ஒரு பேசிக்காக ஒரு யூனிட்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வந்து
இது பண்ணுது, ஓகேவா? அது வந்து குறிக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. The charge Q on any object is equal to integral multiple of the fundamental unit of charge அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா, எனக்கு எல்லா இடத்துலையும் இ அப்படின்றது இருக்குமா, ஓகேவா? ஸோ எத்தனை இ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதில் பார்த்தீங்கன்னா 3, 6, 7 இ இருக்குது, ஓகேவா? ஸோ இது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டோட்டலான சார்ஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்டெகரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்னால் அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அது கூட வந்து எண்ணெய் வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க, அதுதான் வந்து டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது என்னது, எனக்கு எத்தனை அந்த இ அப்படிங்கிறது இருக்குது, ஓகே? இன்டெகரல் மல்டிபிள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்க்கு மைனஸ் ஈன் இருக்குது, ப்ரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் ஈன் இருக்குது. ஸோ அப்போ அந்த எண் அப்படிங்கிறது இன்டீஜர், அது வந்து பாசிட்டிவையும் குறிக்கும் நெகட்டிவையும் குறிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னால் வந்து ஒரு சார்ஜுக்கு வந்து இதுதான் வேல்யூ அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியுதுல. ஸோ அதுதான் வந்து நம்ம குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் குவான்டிசேஷனால் என்ன அர்த்தம்னா, அளவு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ்க்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்தது யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, இதை வந்து 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ அதில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் வால்யூம் நினைக்கிறேன், அதில் வரும், ஓகே? ஸோ இதில் வந்து இந்த சார்ஜோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1.6 × 10⁻¹⁹ கூலும் அப்படி கண்டுபிடிச்சிருக்கார், ஓகே? அப்போ இந்த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரா ஈயோட வேல்யூன்னு அவர் கண்டுபிடிச்சது இது, ஓகே? அப்போ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்னு சொல்லும்போது எனக்கு என்னாகும், −1.6 × 10⁻¹⁹ கூலும்னு வரும். அதே சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் சொல்லும்போது +1.6 × 10⁻¹⁹ கூலும்னு வரும், ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, என்னால் வந்து ஒரு பொருளில் எத்தனை சார்ஜ் இருக்குதுன்னு கணக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் ராட் இருக்குது, அதை வந்து சில்க் கிளாத்தில் ரப் பண்ணுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிங்கிறது வந்து 10⁻¹⁰. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தில் லைக் நம்ம ரப் பண்ணும்போது சார்ஜஸ் எல்லாமே அந்த சைடு போவோன்னு நான் கூட ஒரு 5-6 போட்டு வரைஞ்சி காட்டினேன், கரெக்டாக? ஸோ ஆனால் 10⁻¹⁰ அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஓகேவா? இது வந்து இந்த சார்ஜ் குவான்டிசேஷன் வந்து இட்ஸ் நாட் அப்ரிஷியபிளி அட் மேக்ரோஸ்கோபிக் லெவல். ஒரு பெரிய பொருளுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது, இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜோ அந்த ஃபார்முலாவோ அது அப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, சார்ஜஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக ட்ரீட் பண்ணுறோம். அது வந்து டிஸ்கிரீட்டாக இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ் அப்படின்னு ட்ரீட் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூஸாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஆனால் மைக்ரோஸ்கோப்பிக் லெவலில் வந்து இந்த எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வைட்டல் ரோலில் இருக்குது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக மேக்ரோஸ்கோப்பிக் லெவலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலை, சின்ன லெவலில் வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க.